ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன்பு கூட்ட பட்ஜெட் தொடரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்துட்டு நாயக்கனை தள்ளுபடி வந்து உறுதியாக பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது செய்தியை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அது கூட பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்க தேர்தலில் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தாங்களோ எல்லாத்தையுமே நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்வர் பேசின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ல புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து எங்களை மோட்டிவேஷன் பண்ணுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரே வரியில் சொல்லணும்னா வெள்ள அறிக்கை என்பது ஏதோ தேர்தல் நேரத்தில் திமுக வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத நிலையிலே பின்வாங்குவதற்காக முயற்சி என்று பொருள்பட ஒரு கருத்தை எடுத்து பேசினார். நான் நேற்று முன்தினம் 100வது நாள் காணக்கூடிய இந்த ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்து பேசுகிற போது கூட அதற்கு ஏற்புரையாற்றுகிற போது சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதியிலிருந்து நாங்கள் என்றைக்கும் பின்வாங்க மாட்டோம். நீங்கள் கேட்கலாம், விவசாயருடைய கடனை தள்ளுபடி செய்வோம், நகை கடனை தள்ளுபடி செய்வோம் என்றெல்லாம் சொன்னீர்களே, அதற்கு மழுப்பலான பதிலை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். நான் அந்த அடிப்படையில் உதயகுமார் இங்கே பேசியிருக்கலாம். உறுதியாக சொல்லுகிறேன், வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை அறிக்கையிலே கூட நிதியமைச்சர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள், அந்த நகை கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கருதினாலும் அதில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதை கணக்கு போட்டு பார்க்கிற போது அதிலும் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் முறையாக சரி செய்து அதற்கு பிறகு நிச்சயமாக அது வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம். உங்கள் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் நீங்கள் தந்த வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் நாங்களும் மறக்கலை, நாட்டு மக்களும் மறக்கலை. அதில் சிலவற்றை நிறைவேற்றியிருக்கிறோம், ஆனால் பலவற்றை நீங்கள் நிறைவேற்றவில்லை. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இலவச செல்போன் தரப்படும் சொன்னீங்க, தந்தீங்களா? ஆவின் பால் பாக்கெட்டுக்கு 25 ரூபாய்க்கு என்று சொன்னீங்க, கொடுத்தீங்களா? ஏழை மக்களுக்கு அம்மா மினரல் வாட்டர் இலவசமாக தரப்படும் சொன்னீங்களே, யாருக்காக கொடுத்துருக்கிறீங்களா? குறைந்த விலையில் அவசியமான மளிகை பொருட்கள் தரப்படும்னு உறுதிமொழியும் கொடுத்தீங்க, கொடுக்கப்பட்டுச்சா? அனைவருக்கும் அம்மா வங்கி அட்டை கொடுக்கும் அப்படின்னு அந்த உறுதி கொடுத்தீங்க, அது என்னாச்சு? கோஆப்டர் துணிகள் வாங்க 500 ரூபாய் கூப்பன் தரப்படும் அப்படின்னு சொன்னீங்க, அது கொடுத்தீங்களா? பண்ணை மகளிர் குழுக்கள் அமைப்போம் அப்படின்னு நீங்கள் அமைச்சிருக்கிறீங்களா? அனைத்து பழங்களுக்குமான சிறு சிறப்பு வணிக வளாகங்களை உருவாக்குவோம், கட்டி தருவோம்னு சொன்னீங்க, எங்கேயாவது கட்டி கொடுத்துருக்கீங்களா? அனைத்து பொது இடங்கள்லையும் வைஃபை வசதி ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னீங்க, எங்கேயாவது ஒரு இடம் காட்டுங்க. டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அமைக்கப்படும் சொன்னீங்க, அமைச்சிங்களா? பட்டு ஜவுளி பூங்காவை உருவாக்குன்னு சொன்னீங்களே, உருவாக்கியிருக்கிறீங்களா எங்கேயாவது? சென்னையில் மோனோ ரயில்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கலைஞர் கொண்டு வந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தான் நிறைவேற்றினீங்க. இப்படி பெரிய பட்டியலே இருக்குது. இந்த விவசாயியுடைய பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி நகை கடனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே முறைகள் நடந்திருக்கு, எங்கெங்கே தவறு நடந்திருக்குன்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலளித்து பேசுகிற போது நிச்சயமாக அவைகளெல்லாம் ஆதாரங்களோடு உங்களிடத்தில் எடுத்து சொல்வார் என்பதையும் தெரிவிக்கிறேன். கேட்டதற்கு அதே மாதிரி நாங்கள் செய்யாமல் இருப்பதற்காக சொல்லுகிறோம் என்று யாரும் கருத வேண்டாம். நிச்சயமா உறுதியா அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் களைந்து இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையும் சரி செய்து உறுதியாக தேர்தல் நேரத்தில் வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய லட்சியம், அதுதான் எங்களுடைய பணி.